இந்தியாவிடம் இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்க உக்ரைன் விருப்பம் மற்றும் டோர்பிடோ எதிர்ப்பு கருவியை இணைந்து உருவாக்கும் இந்தியா மற்றும் இஸ்ரேல் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் இணையும் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் ஆகியவற்றை பற்றி இக்காணொலியில் பார்ப்போம். இந்தியா தற்போது ராணுவ தளவாட ஏற்றுமதியில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது, அனைவருக்கும் அறிந்ததே. இந்த நிலையில் ஏரோ இந்தியா கண்காட்சியில் வைத்து உக்ரைன் இந்தியாவிடம் இருந்து தளவாடங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. சுமார் 70 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இந்த ஒப்பந்தங்கள் உக்ரைனின் எதிரியான ரஷ்யாவின் பார்வையை ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டோர்பிடோ எதிர்ப்பு கருவியை இணைந்து உருவாக்கும் இந்தியா மற்றும் இஸ்ரேல். இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையே மிகுந்த ஒத்துழைப்பு பல்வேறு வகைகளில் இருப்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து டோர்பிடோ எதிர்ப்பு கருவியை இந்திய கடற்படையில் இணைக்க உள்ளன. இஸ்ரேலின் ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் இந்தியாவின் பாரத் டைனமிக் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த பணியை மேற்கொள்ள உள்ளன. உலகிலேயே இந்த ஷாட் அமைப்பு தான் முதல் முறையாக சாஃப்ட் கில் மற்றும் ஹார்ட் கில் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய டோர்பிடோ எதிர்ப்பு கருவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் இணையும் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட். ரோல்ஸ் ராய்ஸ் விமான என்ஜின்களை தயாரிப்பதில் உலகளாவிய நிபுணத்துவம் பெற்ற நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தின் இன்ஜின்கள் உலகின் பல்வேறு முன்னணி போர் விமானங்கள் மற்றும் சிவிலியன் விமானங்களில் பயன்படுத்தி வரப்படுகிறது. அந்த வகையில் நமது ஜாக்வார் உள்ளிட்ட போர் விமானங்களில் பயன்படுத்தி வரப்படும் அஜோர் MK-871 என்ஜின்களை இந்தியாவில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நமது ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. இந்தியாவில் தயாரிக்கப்படும் இந்த என்ஜின்கள் இந்த பிராந்தியத்தில் உள்ள பல ரோல்ஸ் ராய்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு பெரு உதவியாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.